இந்த முனியாண்டி உருவான இடம் எங்கள் வடக்கம்பட்டி தான். இங்கேருந்து தான் இப்படி மண் எடுத்துகிட்டு போய் மற்ற கிராமத்திலலாம் வச்சுருந்து முனியாண்டி சாமி கும்பிட்றாங்க. அதனால் எங்களுக்கு ஒரு பெருமை என்னென்னா இது முனியாண்டி உருவான இடம் இந்த வடக்கம்பட்டி கிராமம் தான். பிரியாணி கொடுப்போம், அதான் எங்கள் பிரசாதமே. எப்படி திருப்பதியில் வந்து லட்டு கொடுக்குறாங்களோ, பழனியில் எப்படி பஞ்சாமரத்தை கொடுக்குறாங்களோ, அது மாதிரி எங்கள் கிராமத்தில் பிரியாணி திருவிழா, பிரியாணி கொடுப்போம், அதுக்கு பேர் பிரியாணி திருவிழான்னு சொல்லுவாங்க. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பிரியாணி திருவிழா. ஆமாங்க, இப்போ ஒவ்வொரு நகர்லேயும் பல பெயரில் வந்து பிரியாணி கடைகள் இருக்கும். ஆனால் 90ஸில் முனியாண்டி விலாஸுங்கிற ஒரு கடை இல்லாத நகரமே இல்லைங்கிற கூறலாம். அந்த அளவுக்கு பிரியாணினா முனியாண்டி விலாஸ் தான். அந்த முனியாண்டி விலாஸ் உரிமையாளர்கள்லாம் 89வது வருடமாக மதுரை அருகே உள்ள திருமங்கலம் அருகே உள்ள வடக்கம்பட்டிங்கிற கிராமத்தில் வந்து முனியாண்டி திருவிழா வந்து நடத்துகிறாங்க. அதாவது முனியாண்டி கோயில் உள்ள இந்த ஆலயத்தில் வருடத்தில் வந்து தை மாதத்தில் 2வது வெள்ளிக்கிழமையிலிருந்து 3 நாள் தொடர்ந்து இந்த திருவிழா நடக்கும். பிரசித்தி பெற்ற இந்த திருவிழாவில் 2வது நாள் வந்து நூற்றுக்கணக்கான ஆடுகள், நூற்றுக்கணக்கான கோழிகள் என பிரம்மாண்டமாக வந்து 2000 கிலோ பிரியாணியை சமைச்சு அந்த கிராமம் மட்டுமல்லாமல் சுற்று வட்டார கிராம மக்கள் அனைவருக்கும் இந்த பிரியாணி தருவாங்க. இந்த முனியாண்டி கோயில் திருவிழாவில் இந்த பிரியாணியை வாங்கி சாப்பிட்டோம்னா உடல் நோய் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண தடை நீங்குங்கிறது இந்த கிராம மக்களின் ஐதீகம். அப்படி பிரசித்தி பெற்ற இந்த திருவிழாவினுடைய இந்த ஆண்டு பிரியாணி திருவிழா எப்படி நடைபெற்றதுங்கிறத அந்த கிராம மக்களே அவங்க கூறுறாங்க, அதை பற்றி கேட்போம். வாங்க, முழுவதும் வீடியோ பாருங்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் வடக்கம்பட்டி கிராமம். இந்த 89வது வருஷமாக இந்த முனியாண்டி பூஜை சிறப்பாக நடைபெற்றிருக்கு. இந்த முனியாண்டி பூஜை ஒவ்வொரு வருஷம் நாங்கள் கொண்டாடுறதுக்கு ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த முனியாண்டி பூஜை கொண்டாடுறதுனால எல்லாருக்குமே வந்து நல்ல பலனளிக்கணும்னு ஒரு எண்ணம். அதனால் வந்து எங்கேருந்து ஃபாரின்லேருந்து கூட இந்த பூஜையை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க யாரும். எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஒவ்வொரு வருஷம் காலையிலும் சரி 3 நாள் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெறும். யார் வீட்டிலையுமே சமைக்க மாட்டாங்க, கண்டினியூவாக வந்து அன்னதானம் போயிட்டு தான் இருக்கும். இதனால் வந்து இதனால் முனியாண்டி வந்து நல்ல பலன் கொடுப்பார். ஒவ்வொரு வருஷமும் நம்ம அன்னதானம் இந்த முனியாண்டி விலாஸ் உரிமையாளர்கள்லாம் சேர்ந்து ரொம்ப அற்புதமாக இதை வந்து ஒவ்வொரு வருஷமாக வந்து சிறப்பாக பண்ணிடுறேன். இங்கே தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே வந்து இங்கே தான், முனியாண்டி பூஜை தொடங்கினதே இங்கே தான். இந்த ஊர்லேருந்து தான் மண் பிடி மண் எடுத்து பக்கத்து ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து முனியாண்டி பூஜையை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பால் குடமும் சிறப்பாக நடைபெறுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஈவினிங் வந்து தட்டு தாம்பாளம். இது சிறப்பாக முடிஞ்ச உடனே ஆடு கோழி இதெல்லாம் வந்து பிரியாணிக்காண்டி தயார் பண்ணுறதுக்காண்டி ரெடி பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 200 ஆடு இப்போதைக்கும், 200 ஆடு 100 சேவல் ரொம்ப சிறப்பம்சமாக இருக்கும் இந்த கோவில். இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்ன பார்த்திங்கன்னா பார்த்தா பிரியாணி தான். சுற்றுவற்றிய கிராமத்திலேருந்து எல்லாருமே வந்து இந்த பிரியாணிக்காண்டி கண்டிப்பாக நைட்டோட நைட்டே வந்து ஸ்டே பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக இந்த பிரியாணியை வந்து சாப்பிட்டாகணும். இந்த பிரியாணியை சாப்பிட்டா நம்ம நல்ல பலன் கொடுக்குன்னா எல்லாருக்குமே ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நைட்டோட நைட்டாக ஸ்டே பண்ணிவிட்டு பக்கத்தில் சுற்றுவத்தை எல்லா கிராமத்துலேருந்து வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த பிரியாணியை கண்டிப்பாக வந்து வாங்கி ஆகணும்னு சொல்லி விடிய காலையில் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருமே வந்து நல்லா சாப்பிடணும் செய்யணும் கண்டி இந்த வருஷம் அத்தனை இது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது என் பேர் மதன்குமார், நான் சென்னை 50வது இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் வந்து நான் ஆக்சுவலி வந்து இந்த கிராமத்தில் தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். என்னோடய மாமியார் ஊர் தான் இது. இந்த திருவிழா வந்து அவ்வளோ சிறப்பம்சமாக நடைபெறும். ஈழகத்தில் எங்கள் மதுரை மாவட்டத்தில் திருமணம் அடுத்து வடக்கம்பட்டி கிராமத்தில் மிக சிறப்பாக ஒவ்வொரு வருஷமும் மிக சிறப்பாக அன்னதான பூஜை நடைபெறும். பிரியாணி திருவிழா அதுக்கு பேர். இங்கேருந்து தான் எங்கள் இது வந்து எங்கள் தாய் கிராமம். இது இந்த முனியாண்டி உருவான இடம் எங்கள் வடக்கம்பட்டி தான். இங்கேருந்து தான் இப்படி மண் எடுத்துகிட்டு போய் மற்ற கிராமத்திலலாம் வச்சுருந்து முனியாண்டி சாமி கும்பிட்றாங்க. அதனால் எங்களுக்கு ஒரு பெருமை என்னென்னா இது முனியாண்டி உருவான இடம் இந்த வடக்கம்பட்டி கிராமம் தான். இது எங்கள் தாய் வீடு. ஆயிரக்கணக்கான அன்னதான கிலோ அரிசியை போட்டு வர பக்தர்கள் எல்லாருக்கும், சுற்றுப்பட்டு கிராமத்து மக்களுக்கு எல்லாருக்கும், வெளி மாநிலம் வெளிநாட்டிலருந்துலாம் வருவாங்க. அனைவருக்கும் எங்களால் முடிஞ்ச அன்னதான உதவிகளை எங்கள் கமிட்டி சார்பாக நாங்கள் செய்கிறோம். வருஷம் வருஷம் இதை சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். அந்த முனியாண்டி அருளால் இன்னும் எத்தனை ஆண்டுகளாக ஆனாலும் நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அன்னதானம் வந்து வெள்ளிக்கிழமைக்கு சுத்த சைவம் வர பக்தர்கள் அனைவரும் இருக்கும். சனிக்கிழமைக்கு பிரியாணி கொடுப்போம், அதான் எங்கள் பிரசாதமே. எப்படி திருப்பதியில் வந்து லட்டு கொடுக்குறாங்களோ, பழனியில் எப்படி பஞ்சாமரத்தை கொடுக்குறாங்களோ, அது மாதிரி எங்கள் கிராமத்தில் பிரியாணி திருவிழா, பிரியாணி கொடுப்போம், அதுக்கு பேர் பிரியாணி திருவிழான்னு சொல்லுவாங்க.
அதனால் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம். அதனால் இங்கே முனியாண்டினால் ஆயிரக்கணக்கான முனியாண்டி விலாச ஹோட்டல்கள் இருக்குது. எல்லாருமே நலமுடன் சேமமாக இருக்காங்க, சந்தோஷமாக ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் நடத்திட்டு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகாவில் வடக்கம்பட்டி எங்கள் ஊர். எங்கள் ஊரில் ஸ்பெஷல் என்னன்னா முனியாண்டி சாமி திருவிழா தான். இந்த முனியாண்டி சாமி திருவிழாவை நாங்கள் ரெண்டு நாள் பூஜையாக நாங்கள் செய்கிறோம். காலையில் பால் குடம் எடுப்போம், மத்தியானம் சாயந்தரத்தில் தட்டு எடுப்போம், மறுநாள் நைட்டில் மேந்தி கட்டன் விட்டு எல்லாரும் விடுவோம். விட்டு அதை நைட்டு சமைச்சு காலையில் பிரியாணியாக செஞ்சு எல்லாருக்கும் பிரசாதமாக செய்வோம். இது வருஷம் வருஷம் இது 89 வருஷமாக நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம். இதில் பிரியாணியை சாப்பிட்றது நிறைய பேர் சனிக்கிழமை சாப்பிட மாட்டெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. நல்லா சாப்பிட்டா நோய் நொடியெல்லாம் தீங்கும். நாங்கள் நினச்ச காரியம் இங்கே வந்து நடக்கும். நாங்கள் எது நினச்சி முனியாண்டிக்கிட்ட வர்றோமோ அது எங்களுக்கு அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ கண்டிப்பாக நடக்கும். இதுதான் எங்களுக்கு வழக்கமாக இருக்குது. முனியாண்டி கோவில் திருவிழா வந்து வருஷம் வருஷம் நடக்கும். இங்கே வந்து வேணாங்கன்னா இந்த கல்யாணம் ஆகாதவங்க அந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க எந்த வேண்டுதல் வச்சாலுமே நடக்கும். கண்டிப்பாக பிரியாணி தான் பிரசாதமாக தருவாங்க. அந்த பிரியாணியை சாப்பிட்டா எந்த நோய் நொடி இருந்தாலும் எதுனாலுமே சரியாகும் அப்படின்றது இந்த மக்களோட நம்பிக்கை. நாங்கள் வந்து வருஷம் வருஷம் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்க்கணுன்றதுக்காகவே தவறாமல் கண்டிப்பாக கிளம்பி வந்துடுவோம். ஆடு அதுதான் வேண்டுதல்னால அவங்கவுங்க ஒரு ஒரு வேண்டுதல், குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆகணும், அந்த மாதிரி ஒவ்வொரு வேண்டுதல் வச்சு அவங்க வேண்டுதலுக்காக ஆடுங்களை விடுவாங்க. அதை வெட்டி நாங்கள் பிரியாணியாக செஞ்சு படைப்போம். சாமி சந்தோஷமாக ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். என் பேர் வந்து ரமேஷ், நான் வேளச்சேரி. முனியாண்டி திருவிழா நடக்கும். அவங்கவுங்க என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும். அவங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை எப்பவுமே எல்லாருக்குமே இருக்குது. அதே மாதிரி அவங்க வேண்டிக்கிட்டே கெடா விடுறது, ஆடு கோழி விடுறது, சனிக்கிழமை காலையில் வந்து அதை வந்து நமக்கு பிரியாணி பிரசாதமாக கொடுப்பாங்க. அது எல்லாருமே வந்து பிரசாதமாக எடுத்துக்குவாங்க. அது ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு எப்போவுமே வருஷம் வருஷம். விரும்பி சாப்பிட்றவங்களும் என்ன இந்த ஊர் மக்கள் இல்லாமல் வெளியூர் பக்கத்தில் கிராமத்துலேருந்து வரவங்க கூட வந்து என்னோடய பேர் நந்தினி, மதுரை. மதுரை மாவட்டம் கள்ளிக்குடித்தால வடக்கம்பட்டி என்ற கிராமத்தில் அமைந்திருக்கும் முனியாண்டி கோவில் திருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதன் சிறப்பம்சம் என்னவென்றால் நாங்கள் இத்திருவிழாவில் சுமார் தை மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை வருடந்தோறும் கும்பிடுவது வழக்கம். வியாழக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை இரவு வரை வரும் பக்தர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கி கொண்டும் சுமார் ஒரு நேரத்திற்கு 5000 நபர்கள் மீதும் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறோம். இதுபோக சனிக்கிழமை காலை அதிகாலையில் 6 மணி அளவில் சுமார் ஒரு 200 கிராய், ஒரு 300 சேவல் சுமார் மற்றும் 1000 கிலோ கோழி கறியுடன் மொத்தம் அனைத்தும் ஒன்று சேர்த்து சுமார் 2500 கிலோ அளவில் பிரியாணி சமைத்து சுற்று கிராம மக்களுக்கும் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமாக வாரி வழங்கி கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ வந்து பிரியாணி திருவிழாவின் ஒரு பகுதியாக தட்டு தாம்பலம் எடுக்கும் நிகழ்வு. இன்று இரவு தான் வந்து அந்த பிரியாணி திருவிழா நடக்கும். அதை அடுத்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த திருவிழாவினுடைய காட்சிகளை தொடர்ந்து பாருங்கள். Thank you.
மதுரை.